வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அசோக் ஜனார்தனன்ஸ் கிட்டார் சேனல். இன்னைக்கு கண்டிப்பாக டைட்டில் பார்த்துருப்பீங்க, எஃபெக்ட்ஸ் பெடல்ஸ்னால் என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்க்கு மெசேஜ் அனுப்புங்க, உங்கள் எல்லோரையும் ஆட் பண்ணி விட்டுறேன். நம்ம ஃபுல்லாகவே மியூசிக் பற்றி தான் அங்கே பேசிகிட்ருக்கோம், அடுத்த வீடியோ என்னன்றதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தமிழில் பர்டிகுலராக வேறு சேனல் நான் இன்னும் பார்க்கல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நேர வீடியோ போய்டும். ஸோ நம்ம இன்றைக்கி ஜோயோ கம்பெனியிலேருந்து கொஞ்சம் பெடல்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஜோயோ கம்பெனிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏன்னா இது பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. நம்ம பெடல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நான் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ எஃபெக்ட்ஸ் பற்றி பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எஃபெக்ட்ஸ் வந்து நான் வாயில் செஞ்சு காட்ட முடியாது, அது எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் இல்லை, அது கேட்டால் தான் உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ அதுக்காக தான் ப்ளே பண்ணி காமிச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பெடல்ஸில் வந்து நிறைய நாப்ஸ்லாம் இருக்குது, அந்த நாப்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலை, ஏன்னா ஒரு ஒரு எஃபெக்ட்டுக்கும் ஒரு ஒரு நாப் அண்ட் அந்த ஒரு ஒரு நாப்க்கும் வேறு வேறு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் ஒரு ஒரு பெடலுக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயம் பற்றி தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ரெண்டு பெடலில் கூட சேர்த்து ப்ளே பண்ணலாம், அதாவது இந்த எஃபெக்ட் வந்து அந்த எஃபெக்டோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஓவரால் அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் வரும், ரெண்டு எஃபெக்ட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி. நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பெடலில் வந்து க்ளோஸரான ஒரு லுக் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நாப்ஸ் இருக்குதுன்னு தெரியும், வேறு வேறு பெடல்ஸ்க்கு வேறு வேறு நாப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெடல்ஸ்லேயும் இன்புட்டு ஒரு ஜாக் இருக்கும், அதாவது நம்ம கிட்டார்லேருந்து ஒரு லீட் கேபிள் வந்து இதில் கனெக்ட் ஆகும் இன்புட், அண்ட் இதிலேருந்து அவுட்புட் வந்து இன்னொரு சைடில் வரும், இதிலேருந்து வெளியே போய் உங்கள் ஆம்புக்கு கனெக்ட் ஆகும், ஆர் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா சவுண்ட் கார்டில் கனெக்ட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பெடல்ஸை வந்து பவர் பண்ணுறதுக்கு நீங்கள் அடாப்டர் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ அடாப்டரோட இன்புட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக எந்த பெடல் எடுத்தாலும் இல்லை காமனாக இருக்கிற ஒரு ஃபீச்சர், இன்புட் அவுட்புட் அண்ட் அடாப்டர். அண்ட் சொன்ன மாதிரி ரெண்டு பெடல்ஸ் நீங்கள் சேர்த்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்ச் கேபிள்ன்றது வந்து இதுதான், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமே இதுதான் லென்த்து. இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற பெடல் வந்து இந்த பெடல் எஃபெக்டோட கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்புட் வரும், இங்கே வந்து இன்புட் வரும். ஆர் நீங்கள் இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்புட் அவுட்புட் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். பெடல் செயின் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு சப்ஜெக்டே இருக்குது, எந்த பெடல் பின்னாடி எந்த பெடல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு ப்ராப்பரான டோன் வரும். அண்ட் நான் ஏற்கனவே ப்ளே பண்ண எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரஸோட சேர்த்து ஒரு டிலே பெடல் போட்டிருப்பேன், அதாவது கோரஸ் முன்னாடி வரும். அப்போ என்னோட செயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டார்லேருந்து கோரஸ் பெடல் போயிடும், இதுதான் கோரஸ் பெடல்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோரஸ் பெடலுக்கு இன்புட் வரும், இதோட அவுட்புட்லேருந்து டிலேயோட இன்புட் வரும், டிலேயோட அவுட்புட்லேருந்து ஆப்புக்கு போயிடும். ஸோ சொன்ன மாதிரி இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேசுகிற சப்ஜெக்ட், நம்ம வந்து இதை மொத்தமாக ஒரு வீடியோ போட முடியாது. சும்மா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் பெடல்னா என்னது, அது எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எக்ஸாம்பிளுக்காக இன்னொரு பெடல் எடுத்துருக்கேன் பாருங்கள், இதுவும் ஜோயோ தான். இப்போது நீங்கள் எந்த கிட்டார் கடையில் போய் நார்மலாக கிட்டார் பெடல் கேட்டிங்கனாலும் இந்த சைஸில் தான் கிடைக்கும். ஸோ ஜோயோவில் இந்த சீரீஸ் பர்டிகுலராக காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி நான் ஜோயோ பெடல்ஸ் செலக்ட் பண்ணேன். ஸோ அகெயின் இந்த பெடலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்காக ஒரு பாயிண்ட் இருக்குது, அவுட்புட்காக இந்த சைடு ஒரு பாயிண்ட் இருக்குது, அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்காக ஒரு பாயிண்ட் இருக்குது.
அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பெடல்ஸ் பற்றி, பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபின் பவர் சப்ளை வருது. ரெண்டு இல்லைனா மூணு நாலு நீங்கள் எவ்வளோ பெடல்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அது பவர் பண்ணுறதுக்கு ஒரே பவர் சப்ளையில் டிஃப்ரெண்ட்டான பின்ஸ் வரும். அஞ்சு பின்ஸ் இருக்கிற பவர் சப்ளை அந்த மாதிரி. அதில் முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு ஒரு பெடலுக்கும் வேறு வேறு பவர் இருக்கும். ஸோ என்ன வோல்ட்ஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பவர் கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து 9 volts அடாப்டர். ஸோ மில்லியாம்ஸ் வோல்ட்ஸ் வந்து மாற்றி போட்டிங்கன்னா பெடல் வந்து தெரிச்சிடும். அண்ட் இந்த பெடல்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக பெடல் போர்டுன்னு ஒன்று செப்பரேட்டாக இருக்குது. ஸோ பெடல் போர்டோட பிக்சர் வந்து நான் இப்போ வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன், அது பார்த்துக்கோங்க. அது மேலே தான் பெடல்ஸ் ஜென்ரலாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எல்லார் மனசுலையும் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும், பெடல்ஸ் ஒரு பெடலில் ஒரு ஒரு எஃபெக்டாக வாங்குறதுக்கு நான் ப்ராசஸர் வாங்கிட்டு போயிடுவேன், அதில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் தான், ஏன்னா ப்ராசஸரில் உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனி பெடல்ஸாக இல்லாமல் எல்லா எஃபெக்ட்ஸும் ஒரே பாக்ஸில் வந்துடும். பட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வராது அண்ட் குவாலிட்டியும் இருக்காது. அதாவது இதில் வந்து ஒரு எஃபெக்ட்டுக்கே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டலைஸ்ட் சவுண்டு அது. ஸோ நீங்கள் அது ப்ளே பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ பெடல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்குது. நீங்கள் பெடல் வாங்கணும் அண்ட் நிறைய பெடல்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா பேட்ச் கேபிள்ஸ் வாங்கணும். அண்ட் நிறைய பெடல்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பெடல் போர்டு வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ட்வீக் பண்ணவும் கற்றுக்கணும். அதாவது உங்களுக்கு டோன் செட் பண்ணவும் தெரியணும், இல்லைனா அது உங்களுக்கு எஃபெக்டிவான சொல்யூஷனாக இருக்காது. இதை பற்றி நிறைய பேசுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்க்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.